அவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதிக நேரம் எடுக்கப் போவது இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்காமல் செல்ல முடியாது. ஒரு புதிய ஆண்டு ஒன்று, நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், இருந்தீங்க. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறவராக இருக்கிறார், தந்தவராக இருக்கிறார். இப்போ தான் நைட்டு 12 மணிக்கு தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடச்சா அப்படின்னு கிடையாது. கேலண்டர் அடிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, வாக்குத்தத்தம். என்னை சில ஊழியர்களாக ஜெபித்தோம், அந்த இடத்துலேருந்து வந்த உடனேயே நான் என் மனைவிட்ட சொல்லிவிட்டு கேலண்டர் ஆர்டர் பண்ணேன். கேலண்டர் நவம்பர் வரணும், வரல கேலண்டர். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன் எங்கே அப்படின்னு சொல்லி. நம்முடைய கேலண்டர் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது, அதனால் திரும்ப பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் பிரிண்ட் பண்ணி ரெண்டாவது கேலண்டர் பிரிண்ட் பண்ணவுடனே முதல் கேலண்டர் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் வீரபாண்டிக்கு போகும்போதும் அதே அளவு பிரிண்ட் பண்ணி, நம்முடைய சபை பணத்தில் அல்ல, ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணார், அதில் ஒரு 200 கேலண்டர். எப்போ 100 கேலண்டர் பிரிண்ட் பண்ணால் 98 இருக்கும், இந்த வட்டம் 100 பிரிண்ட் பண்ணால் நமக்கே 202 கிடச்சிச்சு. அது என்ன கணக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் ஒரு 200. அதனால் கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. அப்போ எதுவுமே செய்யாமல் கிடைக்குமா அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. எதுவுமே செய்யாமல் என்ன செய்யாது, கிடைக்காது. ரெண்டு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் நித்தமும் தங்க நீங்கள் உங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டிவியை ஃபுல்லாக ஆன் பண்ணி ஃபுல் வால்யூமில் மெட்டி ஒளியிலேருந்து எல்லாம் வச்சு பாருங்கள், அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா ஆதித்யா தானே அந்த சேனல், அதை ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். இல்லைன்னா ஒரே நியூஸ், சத்தியம் உண்மையை சொல்லுகிற தொலைக்காட்சி, அதையே 24 மணி நேரம் கேட்டு பாருங்கள். அதுக்கு பதில் ஒரு நாள் 24 மணி நேரம் பைபிளை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து பாருங்கள், அது உங்களை சுமக்கும், அது உங்களை தப்பு வைக்கும், உங்களை போஷிக்கும். மனிதன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்ன, கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். The Lord will go before you and he will be your rear guard. உங்கள் முன்னும் பின்னும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் அங்கே பொருள். You shall not go out in haste or you go out in flight. அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தீவிரித்து ஓடி போவது இல்லை அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. தீவிரித்து புறப்படுவது அப்படின்னா, நம்ம மதுரையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? தீவிரித்து புறப்படுவதுன்னு யாராச்சும் நிறையா கடன் வாங்கியிருந்தால் அவங்களுக்கு வேணால் அது தெரிஞ்சிருக்கும். என்ன, இல்லைனா நிறையா கடன் கொடுத்தாலும் தீவிரித்து புறப்படுவார். என்ன, சில நேரம் கடன் கொடுத்தவரை காட்டிலும் கடன் வாங்கினவரை காட்டிலும் கொடுத்தவர் தீவிரித்து புறப்படும் காலமாக இருக்கும். புரிந்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறேன். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில் என்னுடைய உறவினர்கள் ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டாங்க, ஃபோன் கிடைக்கல. நானும் அவங்ககிட்ட சிக்னல் இல்லாதப்போ கதை பேசலாம் விரும்பலை. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோன், அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டை எப்படியோ ஃபோனை சார்ஜ் பண்ணி கிடச்சிருச்சு. அவங்க வீட்டில் தண்ணி எவ்வளோ உயரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட லிண்டலுக்கு கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது, 1.5 லட்சம் ரூபா பொருள் சேதம் அப்படின்னாங்க. டக்குன்னு ஃபோனை வாங்கினேன் நான். நான் யாரும் பேசும்போது அப்படி பிடுங்கி பேசுவதில்லை, ஃபோனை வாங்கினேன். பிரதர் புறப்பட்டு மதுரைக்கு வந்துடுங்க, அவ்வளோதான், புறப்பட்டு மதுரைக்கு வந்துடுங்க, எல்லோரும் வந்துடுங்க, முடிந்த பொருளை மேல் வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்கன்னு. பத்திரமா இருக்குமானாரு, அது நம்ம ஜோம் பண்ணிக்கிடுவோம், நீங்கள் வந்துடுங்கன்னு. அவர் அதை கணம் பண்ணி டிராக்டரில் ஏறி, என்ன, அவர் வசதியானவர், ஆனால் ஒரு டிராக்டரை பிடிச்சி ஏறி தூத்துக்குடி பார்டர் வரைக்கும் வந்து அங்கேருந்து இன்னொருத்தர் கார் மூலமாக எங்கள் வீட்டுக்கு உடனே வந்துட்டார். அவர் வந்தார் அப்படிங்களா, அதுதான் தீவிரித்து புறப்படுது. நான் ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டார். அவர் தன்னுடைய டிக்னிட்டியை பார்க்கல. நான் சொன்னேன், எதையும் யோசிக்காதீங்க, புறப்பட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் புறப்பட்டு வந்தனால ரெண்டு நன்மைகள், ஒன்று அவருக்கு நன்மை, இன்னொன்று எனக்கு நன்மை. என் மகனும் என் மருமகளும்
அவருடைய வீட்டில் போய் ஒரு வாரம் தங்கலை. எங்கள் வீட்டிலேயே 13 நாள் இருந்தாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே கல்லில் எத்தனை மாங்காய்? 3 மாங்காய். நீ எப்படி இருக்கணும்? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை அப்படின்னு இந்த வசனம் முடியுது. இதை நான் இடையில சொல்கிறேன், முதலே நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன, இந்த ஆண்டிற்குள் நாம் கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு திட்டம், ஐ வில் கோ பிஃபோர் யூ, நான் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன், நான் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் நம் அருகில் வருகிறவராய் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன் அப்படின்னா. அப்ப ரெண்டு காரியம் நம்ம செய்யணும். அதில் ஒன்று, நாம் அவருக்கு பின் செல்லும்போது தான் முன் செல்லுகிற ஆண்டவரை தொடர முடியும். ஒன்று, அப்போ எப்படி பின் செல்வது? அவருடைய சமூகத்திலே இருக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே, சென்னையில் நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் அகில உலக தலைவர் இருக்கிறார். அவர் திடீர்னு ஒரு 2 நாள் 3 நாள் காணாமல் போயிடுவார். அவர் ஒய்ஃப்ட போய் கேட்டால் கூட ஒய்ஃப்கே தெரியாது. சபை வளர்ந்துக்கிட்டே போகுது, ஊழியத்திலே பொறுப்புகளிலே பெருகி கொண்டே இருக்கிறார். 6.5 கோடி நபர்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா, திடீர்னு ஒரு 3 நாள் காணாமல் போகிறார் பார்த்தீங்களா. ஒரு இடத்துல போய் நல்ல ஆண்டவரோட ஜெபம் பண்ணுவார், உண்மை பார்க்கணும், உண்மோடு பேசணும், என் சபையில் ஒரு அற்புதத்தை செய்யணும், எனக்காக வழக்காடணும், எங்கள் தேசத்துக்காக காரியங்களை மாற்றணும். இவ்விதம் அவர் கேட்கும்போது, ஆண்டவருக்கு பின் அவர் செல்லும்போது ஆண்டவர் அவருக்கு முன் செல்கிறவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களும் நடைபெற போகிற காரியங்களும் உங்களை அசைக்க போகிற காரியங்களாக இருக்க போகிறது. உன்னுடைய பணத்தை அது அசைக்கும், உன்னுடைய சரீர சுகத்தை அது அசைக்கும். எந்த டாக்டரும் கேரண்டி கொடுக்க முடியாது உங்களுக்கு. மைக்கேல் ஜாக்சனுக்கு கேரண்டி கொடுக்க முடியல, யாருக்கு கேரண்டி கொடுப்பாங்க? நல்ல நடிகர் விவேக் அவருக்கே கேரண்டி கொடுக்க முடியல. நல்ல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம்மா அவருக்கே கேரண்டி கொடுக்க முடியல. எப்படி சார் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க? ஆனால் ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறாரு, என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நீ என்னோடு இருந்தால் நீ அசைக்கப்படுவது இல்லை. நான் ஒரு முறை, நானும் பாஸ்டர் தாமஸ் வாக்கர் பையனும் தூத்துக்குடிக்கு போனோம். யாரா அரை குறை தூக்கத்தில் இருந்தால் நல்லா கவனிக்கணும். நாங்கள் அந்த ஊருக்கு அப்போ சின்ன பையங்க, எங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்கி ஓடி போனதே பெருசு. தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ட்டு அங்கே போகிறோம். ஒரு 2 நாள் அப்பா தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறோம். எங்களுக்கு அட்ரஸ்ஸு ஏதோ 2ஆம் கேட்டு 3ஆம் கேட்டு அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், கண்டக்டர்கிட்ட கேட்டேன், நீ பார்த்து இறங்கிக்கப்பா அப்படின்ட்டார். அவர் சொன்ன பதில், நீ பார்த்து என்ன செஞ்சுக்கோ, இறங்கிக்கணும். அப்போ ஒருத்தட்ட போனேன், அங்கிள் இந்த இடத்துல நான் இறங்கணும், இது நடந்த சம்பவம், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நான் ஒரு ஸ்டாப்பில் இறங்குவேன், ஓகே, அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கோங்கன்னார். நல்லா கவனிச்சிங்களா? அவர் ஒரு ஸ்டாப்பில் இறங்க போகிறாராம், 3ஆம் கேட்டோ 4ஆம் கேட்லேயோ, அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் நீ இறங்கிக்கோன்னார். சரி, ஆனாலும் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு கண்ணை வச்சு பார்த்தா, அவர் டிரைவர் வரைக்கும் உள்ளோடி நெருக்கத்தில் போயிட்டார். அவர் இந்த ரேஷனில், இந்த சினிமா தியேட்டர்லலாம் டிக்கெட் எடுத்து பழக்கம் இருக்கும் போல் ஃபஸ்ட் ஆளாக போயிட்டார். எனக்கு பாதையே தெரில. பிறகு இருக்கிற ஆளுகள்கிட்ட கேட்டு, இன்றைக்கி உலகத்தில் வழி சொல்கிற ஆளுக சிலர் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு யார் வழி சொல்கிறது? இந்த வேதம் வழி சொல்லும். ஹல்லேலூயா. எந்த இதாக வாங்கினாலும் ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? சிலரை சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாங்குவோம், அதுக்கு பெரிய புக்கு ஒன்று கொடுப்பாங்க, மேனுவல் புக்கு. இப்போ இந்த ஆர்கன் வாங்கியிருக்கு இல்லையா, SX700, அந்த ஆர்கன் வாங்கும்போது பிரித்தப்போ மேனுவல் இருந்துச்சு. ஆனால் அந்த மேனுவல் எங்கே என்று இப்போ கேட்கக்கூடாது. அது எங்கள் வீட்டில் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கும். அதில் முத பக்கத்தையும் பார்க்கல, கடைசி பக்கத்தையும் பார்க்கல. இன்றைக்கி நிறையா பேர் பைபிள் வச்சுருக்காங்கோ, புது பைபிளாகவே இருக்குது. எவ்வளவு நாள் ஆனாலும் அது பழைய பைபிளே ஆகிறது இல்லை. உங்கள் பைபிள் மினிமம் உங்கள் பாஸ்டர் பைபிள் அளவாவது ஆகணும். நான் அண்டர்லைனே பண்ணக்கூடாதுன்னு வாங்குவேன், ஆனால் கோடு போட்டு கோடு போட்டு எல்லா வசனமே பிடிக்குது. என்ன செய்ய, உங்களுக்கு அப்படி இருக்கணும். சிலர் வாக்கு தத்தமாக கோடு போடுவாங்க. வாக்கு தத்தமாக கோடு போடலாம்,
ஆனால் தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்றதுலையும் என்ன செய்யணும், கோடு போடணும். என்ன தூசிக்குள்ளே இருந்துச்சுன்னா அடையாளம் தெரியாது, கருப்பு பைபிள் பர வெள்ள பைபிளாய் மாறிவிடும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். The Lord will go before you. இந்த வேதத்திலே அநேகர் முன் சென்றவர்கள் உண்டு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். ஆனால் வேதத்திலே சிலரை பற்றி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நோவாவுடைய சந்ததி சேம் காம் யாப்பேத், அந்த வசனங்களை எடுக்க எனக்கு நேரம் இல்லை, ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். அவங்க மூலமாக சந்ததி பிரிகிறது. தேவன் அதில் ஒரு குறிப்பிட்ட சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். செமித்திய வம்சம் என்று அழைக்கப்படுகிற அந்த சேம், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், அவனை ஒரு இஸ்ரவேலாக மாற்ற வேண்டும், அவனுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவன் இருந்த இடத்திலேயே அவ்விதம் செய்திருக்கலாம். அவன் ஊர் என்னப்பட்ட ஒரு கல்தேய தேசத்திலே அவன் இருந்தான். ஆபிராம் என்பது அவனுடைய பெயராக இருந்தது. அந்த இடத்திலேயே வைத்து அவனை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆண்டவர் ஆனால் வேறு பிரிக்கிறார். அந்த ஜென் என்ற கடவுளை உருவாக்குகிற தொழில் இருந்து நீ வெளியே வா. அது கையினால் செய்யப்படுகிற ஒரு சிற்பம். உன் தகப்பன் ஒரு பிழைப்புக்காக இந்த சிற்பத்தை செய்கிறான், நீ வெளியே வா என்று சொன்னவர் போகும் இடத்தை சொல்லவில்லை, போகும் தூரத்தை சொல்லவில்லை, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். தன் கையிலே கையாட்சிக்கு ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு இல்லை, ஆனால் ஒரு தேசத்திற்கு தகப்பனாக போகிற விசுவாசம் அவனுக்கு வரும் என்று ஆண்டவர் அறிந்து, ஆதியாகமும் 11:12 முற்பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமை ஊர் என்னப்பட்ட கல்தேய பட்டணத்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தகப்பனாக, இஸ்ரேலுக்கு தகப்பனாக ஆண்டவர் அவர் அழைத்து சென்றார். ஒருவன் முன்னே போனான், ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு தேசம் உருவானது. அடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமத்திலேயும் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதே வார்த்தை 105 சங்கீதத்திலும் இருக்கிறது. அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. அங்கே யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. He suffered more than 13 years, 13 ஆண்டுகள். நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை நாம் தாங்கினவர்கள், தாங்கக்கூடியவர்கள், ஆனால் அதிலே காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆபிரகாம் 25 சோதிக்கப்பட்டான், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற. யோபுடைய வாழ்க்கையிலே பெரிய சோதனை, ஆனால் 9 தான். சரித்திர ஆக்கியோன்கள் அதை கணித்திருக்கிறார்கள். இங்கே யோசேப்பு என்ற ஒரு டீனேஜ் டு யூத் ஸ்டேஜ் போற வாலிபனுடைய வாழ்க்கையிலே 13 சோதனை, 13 நீண்ட ஆண்டுகள் சோதனை. ஆனால் அவன் 2 தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறினான். ஒரு யோசேப்பு, அதை சாட்டா முடிப்போம், ஒரு யோசேப்பு முன்னாக சென்றான், அதன் பின்பு 70 அவனுடைய குடும்பத்தினர் அங்கே சென்றார்கள் எகிப்துக்கு. இன்றும் அந்த கோசேன் நாடு இருக்கிறது. அதன் பின்பு 600,000 இருந்து 72,00,000 வரைக்கும் சொல்லுகிறார்கள். அத்தனை பெரிய ஜனமாக பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினதற்கு காரணம் ஒரு யோசேப்பு முன்னாக சென்றது. இன்னைக்கு இந்த மெசேஜை நான் 2 மினிமம் பேச வேண்டியது இருக்கும், அதை 2 பேசுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிக்கோடு போட்டு நான் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை ஒரு மனதில் ஏற்றி கொள்ள வேண்டும். ஒருவன், ஒரு ஆபிரகாம், அவருடைய கீழ்ப்படிதல், ஒரு பாலும் தேன்மூடுகிற காணா, ஒரு யோசேப்பு, அதனால் ஒரு இஸ்ரவேல் மக்களும் எகிப்தியரும் காக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆதியாகமம் 11:24-31, 12
ஒன்று ஏழிலே ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் முன் செல்லும் போது அதை தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் முன் வந்தான், ஆனால் அவனுக்கு ஒரு மருமகள் வேண்டும். அப்பொழுது அவன் ஒருவரை நோக்கி சொல்றார், எலியேசரை நோக்கி, 24:7 நீ எனக்கு பெண் கொள்ள நின்று அந்த தேசத்துக்கு போ, ஓகே போறே அப்படின்றான். அப்போ ஒரு வார்த்தை சொல்றான், என் தூதனை உனக்கு முன் தேவன் அனுப்புவார். ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். அந்த தூதன் ஒரு ரெபேக்காவை என்ன செஞ்சான், கண்டுபிடித்தாள். அந்த ரெபேக்காவுடைய வாழ்க்கையை நீங்க அந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தா, அவ ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்துருக்குறா, எலியேசருக்கு தண்ணி கொடுத்துருக்குறா, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் இருக்கு. அதனால தான் ஈசாக்கு கிடைச்சானா அப்படின்றத காட்டிலும், ஈசாக்கை பயபக்திக்குரிய தேவன் அந்த எலியேசரை அனுப்பும்போது தூதனானவரை அனுப்பினார். பார்த்தீங்களா, அந்த தூதன் ஒருவேளை, இது வேதத்தில் இல்லை, ஒருவேளை இந்த ரெபேக்காவில் சந்திச்சிருக்கலாம். இந்த ரெபேக்கா கொஞ்சம் ஜபிக்கிறவளா இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஆண்டவரை தியானிக்கிறவளா இருக்கலாம். அப்ப வந்து சொல்லப்பட்டிருந்தால் அவள் அதையும் மனதில் வைத்து ஈசாக்கையும் என்ன செஞ்சிருப்பா, மனதிலே வைத்து. ஈசாக்கு போட்டோ ஃப்ரேம் அப்போ இதெல்லாம் கிடையாது, என்னது ஃபேஸ்புக்கா அப்போ இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அவ கரெக்டா அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்குறா, பார்த்தீங்களா, இவரை தான் என் எஜமானன், என் கணவன் என்று. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தூதனானவர் இடைப்பட்டு இந்த அற்புதத்தை செய்திருக்கலாம். ஒரு தூதன், ஒரு ஜெபம், ஒரு எலியேசர் முன் சென்ற வேளையிலே ஒரு ரெபேக்காள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறார். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கும் வழியை ஆயத்தப்படுத்த வேதத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் அனுப்பப்பட்டிருந்தார். யோவான் ஆண்டவருக்கு முன் வந்தான். அவன் தான் அந்த மேசியாவா, அவன் தான் தீர்க்கதரிசியா, அவன் தான் எலியாவா என்று ஜனங்கள் சொன்ன வேளையில அவன் சொன்னான், நான் அந்த மேசியா அல்ல, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரவான் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். அவனால் ஒரு அதிசயமும் செய்யப்படவில்லைன்னு பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆனா ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, இயேசுவுக்கு பாதையை உண்டு பண்ணின ஒரு நபராயிருந்தான். இயேசு வரும்போது, இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பு யோவான் பிரசங்கம் பண்றான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார். அவனுடைய மெசேஜ் பயங்கர ஹார்டா இருக்கு, அது பிரிக் பண்ணுது. இன்னைக்கு நிறைய வேளையில சூப்பு சோப்பு அது வெளியே தான் தேவை, நயங்காட்டுதல் வனாந்திரத்தில் உள்ளவங்களுக்கு தான் தேவை, இருளில் உள்ள ஜனங்களுக்கு தான் தேவை. சபை மக்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும், சபை மக்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் என்ன கரப்ஷன் இருக்கக்கூடாது, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும், டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தாலும், சொன்னாங்கல்ல 100%, 98% அந்த தேர்ச்சியை காண்பிக்கிறவர்களாக இருந்தே ஆக வேண்டும். ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தாலும், ஒரு சிறுப்புல ரோட்ல ஒரு வயதானவர் கிராஸ் பண்ணும்போது பொறுமையோடு வாகனத்தை ஓட்டுகிறவராக இருக்க வேண்டும். சில பொறுமையா வாகனத்தை ஓட்டிடுவாங்க, ஆனா ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. சென்னையில பழகின ஒரு வார்த்தையை நீங்க அப்படி யாரையும் சொல்லிடாதீங்க. நீங்க யாரையாவது சொல்லியிருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் போகும்போது ஒரு வயதானவர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல குறுக்க வந்தார். நான் திட்டேன் உண்மையாவே, ஏன்னா கொஞ்சம்னா அடிச்சிருப்பேன் நான். ஆனால் அன்று என்னுடைய சமாதானம் போனது, ஏன் அந்த வயதானவர் அந்த அதிகாலையில் அதை கிராஸ் பண்ணணும் அந்த ரோடை? அவருக்கு பிள்ளைகள் உண்டா இல்லையா, கண் பார்வை உண்டா இல்லையா, எனக்கு வேதனை. அன்றிலிருந்து யாராச்சும் காரில் ஊடையில் வந்தால் ஜோவியலாக ஒரு வார்த்தை பேசுவேன், அண்ணே கொஞ்சம் பார்த்துப்போங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது ஜாமான்லாம் விழுந்து உடையுதுன்னு வைங்களேன், நான் திட்டவே மாட்டேன், ஒவ்வொன்றா உடைங்கன்னு சொல்லுவேன். எப்படி உடைச்சாக எப்படி உடைக்கணும், ஒவ்வொன்றா உடைக்கணும். 6 பிளேட் வாங்கி கொடுத்துருந்தேன், அதில் 5 பிளேட் ரவுண்டாக இருந்துச்சு,
ஒரு பிளேட் மட்டும் அப்படி அதில் ஒரு ஹார்ட்டுக்கு இப்படி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி சிலருக்கு அப்படி இருந்தால் உடனே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. நம்ம நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாதவங்க மாதிரி, வீட்டில் உள்ளவங்க தான் உடைக்கிற மாதிரி, நம்மளை பாத்திரத்தை விளக்க விட்டால் தான் தெரியும். இப்போ சில பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தெரியும். என்ன அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சான், சமைக்கலாம் நமக்கு வராது, வேணும்னா வா மாப்பிள்ளையா, ம் எப்படி வேணும்னா மாப்பிள்ளையா வா, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுல, எந்த ஊருன்னு புரியுது உங்களுக்கு, அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அதனால் ஆறு பிளேட்டில் அஞ்சு பிளேட் உடஞ்சா கூட வருத்தப்படாதீங்க ஆண்களே. ஆனால் பெண்களை உங்களை பார்த்து சொல்கிறேன், அடிக்கடி பிளேட் என்ன செய்யாதீங்க, உடைக்காதீங்க. அவ்வப்போது ஒவ்வொன்றா என்ன செய்யணும், அதே பிளேட்டை வச்சா அதே பிளேட்லேயே இல்லை, திரும்ப திரும்ப சாப்பிடணும், அப்போ புது பிளேட்டில் சாப்பிட முடியாது. அதனால் கவனித்து நீங்கள் உடைக்கும்படி என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு ஏஞ்சலை அனுப்பும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதெல்லாம் முன் செல்லும்போது, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினோம், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் வல்லவர், இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் நமக்கு முன் செல்லுகிறவராயிருக்கிறார். இந்த 52:12 நீங்கள் பார்க்கும்போது, ஏசாயா 52:12 பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்டு, ஈக்குவலண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸில் தான் இருக்கு. ஆண்டவர் பகலில் மேகஸ்தம்பமா இரவில் அக்னிஸ்தம்பமாய் அவர் கடந்து போனார். அவர்களோடு கடந்து சென்றது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு பாலனாய் பிறந்ததை நாம் இப்போ கொண்டாடுறோம். ஆனால் கிறிஸ்து தான் கண்மலையாக யாத்ராகமத்திலே அவர்களோடே சென்றிருக்கிறார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம். அதனால் சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேலர் மேல் ஒரு பயம் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்தா பயம் வருதா, நம்மளை பார்த்தா ஏளனம் வருது இல்லையா, கேலி பண்ணுறாங்கோ என்ன. நாங்கள் நரிமேடு 31 தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம். நாங்கள் அங்கே கூட்டி போய் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரோட்டில் நடந்து போனால் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அல்லேலூயான்வாங்க. என்ன சொல்லுவாங்க, அல்லேலூயான். கொஞ்ச நாள் கழிச்சு அதை அவன் எப்படியோ கொஞ்சம் அது இது டிரான்ஸ்கிரிப்ஷனாக என்னது என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஆள் இல்லையான்னு மாற்றிட்டாங்க. என்னது ஆள் இல்லையா, அல்லே இல்லையான்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆள் இல்லையான்னு. கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தர் சொன்னார், எல்லா ஆளும் இப்போ உங்கள் ஆலயத்துக்கே வர்றாங்களே, எல்லோரும் என்ன செய்கிறாங்க உங்கள் சர்ச் கேட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், அந்த போதவர் பேரை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறார் போல அப்படின்ட்டு. இல்லை அற்புதம்லாம் நடக்குதே, அடையாளம்லாம் நடக்குதே அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னோன்னு சொன்னார், அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அற்புதம் அடையாளம்லாம் நடக்குதுன்னு. நான் இப்போ சின்ன பையன், எனக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு, சின்ன குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்ட, முடியாது. அந்த பிள்ளைக்கு ஜாண்டி சோகமாயிருச்சு. விருதுநகர் பாலிடெக்னிக் பிரின்ஸ்பாலுடைய ஃபேமிலியில் இந்த இங்கே இருக்கிறாரே ஜோசுவா, அவங்க சொந்தக்காரர் தான். அவங்க குழந்தை ஒன்று ஜாண்டிஸில் இறக்க போச்சு. அந்த ஜபத்தில் சோகமாகி என்ன இன்னைக்கு சென்னையில் அந்த இந்த ஜாகிரபிக்கல் இதெல்லாம் இருக்கும்ல, ஸ்டார்ஸ் இதெல்லாம் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக, அந்த கோள் அரங்கத்தை கட்டினதே அந்த பொண்ணு தான் கட்டியிருக்குதா. நான் அதை அப்பாவா கட்டலை, அப்பா சோகமான பொண்ணு. நான் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு சோகம் ஆகுது, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, அப்போ ஏசு சோகம் கொடுக்குறாரு போலன்னு. அப்பா அல்லேலியா சொல்லி தானே ஆகணும் இல்லையா. நீங்கள் சோகம் பெற்றவங்க அல்லேலியா சொல்லலைன்னா யார் அல்லேலியா சொல்லுவா. நம்ம கிறைஸ்ட் ஏஜ் சர்ச் ஆட்கள் மாதிரி விழிப்பான ஆட்கள் யாருமே கிடையாது. அல்லேலியா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு தேவை வரட்டும், கண்ணீர்லாம் வந்துடும். என்ன வந்துடும், கண்ணீர்லாம் வந்துடும். கண்ணீர் வர முன்னாடி அல்லேலியா வரணும், கண்ணீர் வர முன்னாடி தோத்திரம் வரணும். என்ன அந்த தோத்திரமாக அல்லேலியா வந்துட்டால் கண்ணீரே வராது, ஆனந்த கண்ணீர் தான் வரும், ஆனந்த சாட்சி தான் வரும். என்ன ஒரு எலியேசர் முன் சென்றால் ஒரு ரெபேக்காள், ஒரு தூதன் முன் சென்றால் ஒரு ரெபேக்காள், ஒரு யோசேப்பு முன் சிறையாக விற்கப்பட்டான், ஒரு 72 லட்சம் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க கொடுத்த கிரயை வீணே ஆகவில்லை, நீங்கள் கவனித்தீர்கள் என்றால். ஆனால் சிலுவையிலே கிரயம் கொடுக்கும்படி இயேசு வந்தார். ஆகவே இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லும் முன்பு இப்போ தான் நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், யாரும் பயந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அப்படின்னா இதை நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை அப்படின்னா, இனி
இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை நல்லா கணிச்சுக்கோங்க, ரொம்ப சமாதானமான காலங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணை, ஒரு குட்டி பிள்ளையை நம்ம அனுப்புனா கூட இந்த வார்த்தைகளை கவனிங்க. என்ன ஒரு வைரஸ் தாக்குதல், இல்லைனா ஒரு ஸ்டொமக் ஃப்ளூ, அப்படிப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு அவர்கள் ஆகி விடுகிறார்கள். குழந்தைய நல்லா ஹைஜீனிக்காக நீங்கள் வளர்த்து பாருங்கள், இம்யூனிட்டி ஃபெயிலியர் ஆகிடுது இல்லையா, இம்யூனிட்டி ஃபெயிலியர் ஆகிடுது. சரி, எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது ஒன்று அவங்கள பொல்யூட் பண்ணிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஆர்கானிக் ஃபுட்டுன்றதுக்கு யார் சர்டிஃபை பண்ண? நீங்கள் டாட்டா பிர்லா ஃபேமிலியில் இருந்தால் வேணால் ஆர்கானிக் ஃபுட்டு உங்கள் வீட்டு மெத்தையில் பயிரிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அவரே ஒரு தோட்டக்காரனை போட்டு அவன் வேறு எங்கேயாவது மதுரையில் ஏதாவது அண்ணாச்சி கடையில் வாங்கிட்டு போய் இது ஆர்கானிக் ஃபுட்டுன்னு கொடுத்துருவான். அதான் இன்றைக்கி உலகம், அதான் இன்றைக்கி பிஸ்னஸ். என்ன போகட்டும், ஆண்டவர் உங்கள் முன்னே ஏன் செல்ல வேண்டும் என்றால், உலகத்திலே ஜனங்கள் தீவிரித்து புறப்படும் போது போல புறப்பட வேண்டிய காலங்கள் சூழ்நிலைகள் இனி வரத்தான் செய்யும். திடீர்னு என்ன ஒருத்தர் இன்னைக்கு காலையில் அவர் பிரசங்கம் பண்ணிச்சார், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடினது போல. என்ன இப்போ அந்த தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, அது காலையில் 3-5 அந்த டைம் தான் வந்திருக்கு. தேண்டிய உறவினர் வீட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் தான் தண்ணி வருதுன்னு நினச்சிருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர் கதவை தட்டியிருக்கிறாரு, திறந்தால் சடனாக தண்ணி ஏறிடுச்சு. அவர் சொன்னாரான், எங்கள் வீட்டில் மெத்த வீடு இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரலாமா அப்படின்ட்டு. சரி வாங்கன்னு உடனே இவர் இன்வெர்ட்டரை காப்பாற்றியிருக்கிறாரு. இதை நான் சொல்கிறேன், இன்வெர்ட்டரை காப்பாற்றியிருக்கிறாரு, டிவியை காப்பாற்றியிருக்கிறாரு, கொஞ்சம் பேப்பர்ஸை காப்பாற்றியிருக்கிறாரு, மீதியெல்லாம் காப்பாற்ற முடியலை. என்ன ஆனால் அவருடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாக இருந்தது. அந்த லிண்டல் ஹைட்டுக்கு கீழே இருந்த வீடுகள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கதவை திறக்க முன்னாடி எத்தனை பேர் சாவியை சரியான இடத்துல வைக்கிறோம். சில வீட்டிலலாம் சாவியை சரியான இடத்துல வைப்பது இல்லை. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே தண்ணீர் போனால் எப்படி இருக்கும்? நாங்கள் கேரள ரவுண்ட் அண்ணாநகர் ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு பாடல் பாடுவோம், திருச்சபை விசுவாசிகள். ஒரு வீட்டில் போய் ஒரு பாட்டு பாடுறோம், ரெண்டாவது பாட்டு பாடுறோம், மூணாவது பாட்டு பாடுறோம், வெளியவே வரல. உனி சிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த சிஸ்டர்கிட்ட, பாஸ்டர் சாவியை காணும், சாவியை காணும் அப்படின்னாங்க. நாங்கள் வி விஷ் யூ எ மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு கேட்டுக்கு வெளியே இருந்தே பாடிட்டு வந்துட்டோம். அந்த வீட்டுக்குள்ளேலாம் வெள்ளம் போனால் அவர்கள் நேரடியாக ஆவியானவரை ஆவியாய் சந்தித்திருப்பார்கள். நல்ல வேளை அவர்கள் தூத்துக்குடியில் இல்லை, அவர்கள் மதுரையிலே கருப்பாயூர்ணியிலே இருக்கிறார்கள். சில வேளை இந்த பிரசங்கத்தையும் கேட்பார்கள், ஆனால் என்னை திட்டமாட்டார்கள், அவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள். கவனித்து கொள்ளுங்கள், தீவிரிக்கிற காலம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே ஒரு ஹியூமன்னால் எதுவுமே செய்ய முடியாத காலத்தில் தான் தீவிரித்து ஓடுகிற ஒரு காலம். இந்த ஆண்டு இறுதி வேளையில் ஜெபிக்கிற வேளையில் ஊழியர்களோடு இடைபடுகிற வேளையில் இனி ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்மில் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை நம்புகிறவர்கள் மட்டும்தான் பரிசுத்தமாய் வல்லமையோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஒரு பணமின்மை அவருடைய வாழ்க்கையை குலைத்து விடும், அதிக பணம் அவருடைய வாழ்க்கையை குலைத்து விடும், பலவீனம் அவருடைய வாழ்க்கையை குலைத்து விடும், இல்லை என்றால் அதிக பலன் அவருடைய வாழ்க்கையை குலைத்து விடும். இன்னைக்கு நம்மை சார்ந்தவர்களாக நாம் இனி வாழ முடியாது, தேவனை சார்ந்தவர்களாக, தேவனுடைய பலத்தை சார்ந்தவர்களாக, தேவனுடைய பொக்கிஷசாலையை சார்ந்தவர்களாக வாழும்போது கர்த்தர் நமக்கு அதனதன் காலத்திலே தேவைகளை தந்து ஆதரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆண்டு இந்த வார்த்தையை கேட்கிற இந்த திருச்சபையிலே உள்ள, இல்லை என்றால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு சொல்லுகிறார், நான் உங்கள் முன்னே கடந்து போவேன். ஏன் கடந்து போவேன்? அது வேதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்கு. அதில் ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் நான் விளக்கி சொல்கிறேன். ஆனால் முதலாவது அந்த கோடிட்டு காண்பிக்கிறேன், ஹி வில் கோ ஆஸ் அ லீடர். ஆண்டவர் ஒரு தலைவராக
இல்லை என்றால் உங்களை நடத்தி செல்லுகிறவராக இருக்க விரும்புகிறார். நான் அதற்கு எந்த வார்த்தையில் இருந்து பேசுகிறேன் என்று பின்பு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேகர் ஸ்டோர் கீப்பராக வச்சிருக்கிறாங்க. பால கவனிச்சுக்கோங்க, ஆராதனைக்கு தான் வந்திருக்கிறாங்க. பால திறந்து வச்சேன்னா மூடுனேனோ தெரியல, யாரும் போயிடாதீங்க. நான் சொன்ன ஒன்று, பக்கத்து வீட்டு பூனை குடிச்சிருமோ குடிக்கலையோ, ஆண்டவர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அழுகையோடு இருப்பாங்க, பாஸ்டருக்கே உற்சாகம் வந்துடும். இந்த அளவு இந்த அம்மா அழுது அழுது என் பிரசங்கத்தை கேட்குறாங்களேன்னு. அந்த அம்மா, ஐயோ பக்கத்து வீட்டு பூனை என் பாலை குடிச்சா என் ஹஸ்பண்டுக்கு காலையில் டீ போட முடியாது, அதை நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு ஊழியர் நடந்த சம்பவம், அவர் நல்ல தாடியோட அவர் வச்சு பிரசங்கம் ஆண்டவுடைய அன்பை குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறார். அவர் பழக்கம் தாடியை என்ன செஞ்சுக்கிட்டு நீ தடவிக்கிட்டேன். முன் வரிசையில் ஒரு அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்கு. அந்த ஆண்ட அந்த அவர் பிரசங்கியார் முடிஞ்சவொடனே கேட்டிருக்கார், அம்மா என் வசனம் உங்களை ரொம்ப தொட்டுருச்சான். இல்லை ஐயா, நீங்கள் இந்த தாடியை தொட்டிங்கள, நான் இந்த ஒரு ஆடு வளர்த்தேன், அந்த ஆடு செத்து போச்சு, இதே போல தான் அந்த தாடி வச்சிருந்துச்சு. அதனால் உங்கள் அழுக சிரிப்பெல்லாம் நம்ப முடியலை, அட மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவருடைய பாதத்துக்கு போகும்போது கண்ணீரோடு போங்கள். ஆண்டவர் ஹி வில் கோ ஆஸ் எ லீடர். ஆண்டவர் ஒரு தலைவராக, அவர் ஒரு ஸ்டோர் கீப்பர் கிடையாது, ஷாப் கீப்பர் கிடையாது. சில ஜெபமெண்ட் போவாங்க, இட்லி பெருசாக இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஒருத்தர் மதுரையில் ஜெபத்தை அப்படி நடத்துவார், இட்லி பெருசாக இருக்கணும், காசு குறைச்சிருக்கணும். அப்போ ஜெயிரவை எங்கள் தெருவுக்கு போவா, இட்லி பெருசாக இருக்கணுமா காசு கம்மியாக இருக்கணுமா? இவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 70,000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு வெறும் 7 ரூபாவில் குடும்பம் நடத்தணும்னு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தெருவுக்கு போவா கேட்குறேன். நம்ம ஆளுகளை மாதிரி ஏமாற்றி ஜெபம் பண்ணுறது, நியாயமாக ஜெபம் பண்ணணும். அந்த இட்லி விற்கிறவனே ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. அவன் கூட ஒரு சட்னி கூட ஒரு சாம்பார் என்ன செய்வான், வைப்பான். பிரின்ஸ் சி டேனியல் உங்களுக்கு தெரியும், உத்தமபாளையத்தில் பாஸ்டாக இருந்து பாந்த்ராவில் பாஸ்டாக இருக்கும். அவனு நானும் ஃப்ரெண்ட்ஸு. என்ன அவங்க குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறது அவன் ஒரு ஆள் தான், என் கூட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு நாள் டீ கடையில், அரசரடி பைபிள் காலேஜில் நடந்த சம்பவம் சொல்கிறேன். டீ குடிக்க போயிருக்கிறான், காசை எடுக்காமல் போயிட்டான். போன உடனே உள்ள கையை விட்டு அரசரடி அந்த காலவாசல் பைபிள் காலேஜ் இருக்குல்ல, காசை காணும். உடனே அந்த டீ கடைக்கார அண்ணாச்சிட்ட சொல்லியிருக்கிறான், நான் காலேஜில் காசை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏய் நீ ஏமாத்துற, காசை கொண்டு வந்துடு, நான் காசை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான் டீ கடைக்கார. நான் இயேசுடைய பிள்ளை, என்ன எனக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு போனவுடனே அந்த கடைக்காரரை அனுப்பிட்டார். அடுத்த நாள் அந்த காசையும் கொடுத்துட்டு டீ குடிக்கணும்னு போயிருக்கான். அந்த டீ கடைக்காரர் என்னமா சொன்னாரான், டேய் நேற்று உனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, டெய்லி வந்து நீ என்ன செய்ய, காசு கொடுக்காம டீ குடிச்சிட்டு போ, யாரும் போயிடாதீங்க, இப்போ முடிஞ்சாதான் டீ, என்னது முடிஞ்சாதான் டீ, எவ்வளவு டீ குடிச்சுக்கோங்க, அந்த கடையும் போய் தட்டிடாதீங்க. ஏசப்பா ஆசீர்வதிப்பார் சார். ஹி வில் கோ அஸ் எ லீடர். கர்த்தர் உங்களை தலைவராக இருந்து நடத்த விரும்புகிறார், ஒரு லீடராக இருந்து அவர் நடத்த விரும்புகிறார், முன் செல்ல விரும்புகிறார். அந்த வார்த்தை அடுத்து மிகா 2:13 படி, உங்கள் வாழ்க்கையிலே உள்ள தடைகளை நீக்கி, இந்த வார்த்தைகளை கவனிங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர்களாக உங்களுக்கு முன்பு நடந்து போவார், தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இல்லையா, ஆண்டவர் ஆராதிக்க முடியாத தடைகள், சிலருக்கு பாட முடியாத தடை, சிலருக்கு அற்புதத்தை பெற முடியாதபடி தடை. நான் கவனிச்சிருக்கிறேன், ஜெபிக்க முடியாதவங்களால துதிக்க முடியாது, துதிக்க முடியாதவங்களால அற்புதத்தை பெற முடியாது. இதெல்லாமே இந்த வைஸ் வேர்ஸா மாதிரி எப்படியும் வரும். அப்போ ஜெபம் பண்ண முடியுதோ இல்லையோ, கொஞ்ச நேரமா அப்படி ஒரு இடத்துல உட்காந்து ஏசப்பா தோத்துறோன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவரை நீங்கள் சிலர் ப்ராஃபட் அப்படின்வீங்க, எனக்கு அவர் என்ன ப்ராஃபசி சொன்னார்னு தெரில இது வரைக்கும். ஆனால் அவர் அன்புள்ளவர், ஜெபிக்கிறவர். அவர்கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் சொன்னார், திடீர்னு எனக்கு ஜெபிக்க மூடே வராது, என்ன செய்வீங்க அப்படின்னு. என்ன உடனே அவர் உள்ளே போய் ரூம்குள்ளே இருந்துட்டு, ஏசப்பா எனக்கு ஜெபம் பண்ணவே வரல, எனக்கு ஜெபிக்கவே முடியலை இன்னைக்கு. ஏன்னா அவரை சுற்றி சரியான கேஸு, அக்கா தங்கச்சே 4-5 புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர எல்லாம் அப்படி இருக்கும்.
அவர் அங்கிருந்து அப்படியே அப்படியே சொல்லுவாராம். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு அவரை நிரப்புமா, அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார், ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிருவார். அவர் பாடினார்னா அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உண முடியும். அந்த பாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ, எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த அன்பு அவருடைய உள்ளத்தை நிரப்பும். இன்னைக்கு நம்ம அற்புதத்தை பெற நினைக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தான், செய்தவர், செய்திருக்கிறார். ஆகவே நாம் நிற்கிறோம். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மறுதளிக்க மாட்டார். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்க இந்த அதை ஜெபிக்க முடியலைன்னா அது ஒரு தடை. அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஜெபிக்க பலன் தாங்க. துதிக்க முடியலைன்னா அது ஒரு தடை அற்புதத்தை பெறுவதற்கு. அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிலரால மன்னிக்கவே முடியாது. கவனிச்சிருக்கிறீங்களா? நான் பெரிய பெரிய தலைவர்களை பார்த்துருக்கிறேன். அவங்களாம் பெரிய தவறுகளை மன்னித்து விடுவார்கள், பெரிய கடனை மன்னித்து விடுவார்கள். இதில் ஒரு காரியத்தை, ஒரு இது லேட் ஆகி போச்சு, ஒரு காரியத்தை அந்த டைம் சொன்ன டைம் முடிக்கமுடில. ஒரு நாள் ஒரு லீடர்கிட்ட பேசினேன், அப்படி ஒரு காரியம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது முடிக்க முடில அப்படின்னு. டோன்ட் வரி எட்வின் அப்படின்னாரு. என்ன, நம்மளை அஞ்சு விசா கூட நம்பாத ஆள் இருக்காங்க இல்லையா? அது சில லட்சங்கள். ஆனால் அவர் நம்புகிறார். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தான் அது சாதாரணமாக தெரிகிறது. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இன்னைக்கு சிலர் தான் கண்ணில் உள்ளது உத்தரமாக இருக்கும், ஆனால் அது துரும்ப போல நினைப்பாங்க. ஆனால் அடுத்தவன் கண்ணில் துரும்பு இருக்கும், அதை உத்தரமமாக நினச்சி அவனை தாக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவருடைய மன ஐயங்களை குறித்து நீ என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஒரே வீட்டில் பிறக்கல, எல்லாருடைய பேக்ரவுண்டு ஒரே மாதிரி இல்லை, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரே ரத்தம் ஓடுது. அது தெரியுதா அவங்களுக்கு? எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கனம் பண்ணும், நிறை வயது உள்ளவங்களை கனம் பண்ணும். சொல்லுவாங்க, பழுத்த ஓலையை பார்த்து இள ஓலை என்ன செஞ்சிச்சான், சிரிச்சான். நீங்கள் கூட படித்தவங்களாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்குறாங்க, அதில் தான் மிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் அவரை ஒரு காரியத்தை அனுப்பியிருந்தாங்க இந்த பையங்க. அதை ஏண்டா பார்த்தே அப்படின்னு ஆயிடுச்சு. மிஸ்டர் வேர்ல்டு மாதிரி ஒருத்தர், அது எனக்கு என்னன்னு அது மறந்துட்டேன். இந்த பாடியை அப்படியே சிங்கம் மாதிரி வச்சிருக்கிறாரு. இந்த உடம்பு, தசை, என்ன அதெல்லாம் பார்த்தா என்ன, நம்ம அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை. என்ன, நான் மிஸ்டர் மதுரையே எனக்கு தெரியும், அசிஸ்டன்ட் அந்த அவருமே எனக்கு தெரியும். இந்த நாகராஜன் வள்ளுவர் காலனியில் கறிக்கடை வச்சிருந்தார் தெரியுமா ஒருத்தர், அவர்லாம் அந்த அதில் செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸில் உள்ளவர். அதே போல் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி பர்மா பஜாரில் 36 நம்பர் கடை வச்சுருந்தவர் மிஸ்டர் மதுரை, அவங்க எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுடைய சரத்தை பார்க்கலும் 10 மடங்கு பராக்கிரமமாக ஒருத்தர் இருந்தார். வித்இன் ஃபியூ இயர்ஸ் இப்போ அவர் ஒரு சேரில் உட்காரணும்னா அவர் படுற கஷ்டத்தை வீடியோ எடுத்து அதை அதில் போட்டிருக்கிறாங்க. நேற்று அப்படின்னு போட்டு, அதை போட்டு, இன்று அப்படின்னு போட்டு, நல்ல வேலைக்கு நாளைன்னு அவங்க போடலை. நம்மளுக்கு நாளை அப்படின்னு போட்டு பெட்டியில் வச்சுருவாங்க. ஏன்னா இல்லைன்னா உனக்கு அப்படின்னு கேட்டு போடலை. அவருக்கே அந்த கதினா எட்வி, உனக்கு எந்த கதின்னு போடலை. இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, ஆசீர்வாதத்தை பெற இருக்கிற தடைகளை ஆண்டவர் நீக்க வேண்டும். நாளை தினத்தை குறித்த கவலை, அது ஒரு தடை. உலக பாரங்கள், நம்மை நெருக்கி நிற்கிற பாவங்கள் ஒரு தடை. அதையெல்லாம் ஆண்டவர் நீக்கி போட நமக்கு முன் செல்லுகிறவராயிருக்கிறார். Like a shepherd, he will go before you. 77:20 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறீர்கள். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் உங்களை நடத்துகிற ஒரு பிரதான மேய்ப்பன் மட்டுமல்ல. யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கு, நானே நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு நிறைய மேய்ப்பன் இருக்கு, அது கூலிக்காக மேய்க்கிற கேஸ் இருக்கு. கவனிச்சிருக்கிறீங்களா? ஜாதிக்காக மேய்க்கிற ஆள் இருக்கு. ரொம்ப நான் அதுக்குள்ள போக விரும்பலை. இனத்துக்காக வாழ்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். பிழைப்புக்காக, கூலிக்காக. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, எவன் கூலி இல்லாம இந்த டவர் போல்ட்டு, சர்ச்சில் உள்ள டவர் போல்ட்டை போடுவான் அப்படின்னு இருக்கு. உங்க பைபிளில் தான் இருக்கு. மல்கியா என்று நினைக்கிறேன், கடைசி
புத்தகத்தில் தாவீது அந்த யுத்தத்துக்கு போய் நின்னதுக்கு நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொல்கிறான். வந்ததுக்கு முகாந்திரம் என்னென்னா கோலியாத்தை போடுறதுதான். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் பெலிஸ்தர். அதுதான் அந்த முகாந்திரம். அவங்க அப்பா கேட்ட அடையாளம் ஒன்று, ஆனால் அவன் தூக்கிட்டு போன அடையாளம் என்னது? இங்கே வந்த ஜேசுதாஸ் பாஸ்டர் சொன்னார், யோனத்தான் கோலியாத்துடைய தலையை அடையாளமாக கொண்டு போனான். இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த ஆலயத்தில் இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் ஏன் உங்கள் முன்னே செல்கிறார் என்றால், அவர் நல்ல மேய்ப்பன். இஸ்ரேலுடைய மேய்ப்பருக்கும் இந்தியாவில் உள்ள மேய்ப்பர்களுக்கும் வித்தியாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு என்ன, நாங்கள் ஏப்ரலா மேயா அந்த மந்தையை நடத்துகிறவர்கள் பார்த்தா அவர் மேய்ப்பர் முன்னாடி போகிறாரு, ஆடுகள் பின்னாடி போகுது. இங்கே இந்தியாவில் எப்படி ஆடுகளை முன்னாடி அனுப்பிட்டு மேய்ப்பர் பின்னாடி போனாலுமே ஒன்று ரெண்டு எஸ்கேப் ஆகிடுது, இல்லைன்னா ஒன்று ரெண்டு என்ன செஞ்சிடறாங்கோ தூக்கிட்டு போயிடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒன்று ரெண்டாக தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு முட்டம்ன்ற இடத்துக்கு ஜெபம் பண்ண போனோம். என்ன எங்கள் கூட அந்த பாஸ்டர், அங்கே ஒரு இடத்துல ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்குது, காலையில் போய் பார்த்தாங்க மீன்லாம் விற்பாங்க. நினைச்சு மீன் பார்க்கலாம், விற்கிறத வாங்கிட்டுலாம் போக முடியாது, கார் ஃபுல்லாக ஸ்மெல் ஆகிரும், ஆனாலும் பார்ப்போமே அப்படின்னு அங்கே போனால் ஒரு இடத்துல நடந்த சம்பவம் என் மனைவி சாட்சியாக சொல்கிறேன். நான் ஒரு ஊழியருடைய பேரை சொல்லி அவர் நிற்கிறாரு பாருங்க அப்படின்னு, உனி என் கூட வந்த எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னு. மதுரையில் உள்ள ஒரு ஊழியருடைய பேரை சொல்லி தான் சொன்னேன், அதான் நிற்கிறார் பாருங்களேன் அவர் அப்படின்னு. எவனோ காசை போட்டு மீனை வாங்கி பைக்கில் வச்சிருக்கிறார், அது அதுக்குள்ளே இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. யாரோ ஆத்ம பாரத்தோட கண்ணீர் விதைத்து ஊழியம் செய்ய, யாரோ தொடர் ஊழியம் செய்ய, யாரோ ஆண்டவரே எங்களுக்கு ஆத்மாக்களை தாரோ அப்படின்னு கேட்க, சில கேஸை அப்படி அதை என்ன செஞ்சிருது, கொத்திட்டு போயிருது. இது நல்ல மெய்ப்பன் இல்லை, இது நல்ல மெய்ப்பருக்கு அழகு இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் போகணும், நீங்க தரப்புல நிக்கணும், நீ உங்க பிள்ளைகளுக்காக முழங்கால் பொடியிடணும், உங்க பக்கத்து வீட்டு ஆட்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுமா, குடும்பங்களிலே நடைபெறுகிற கலவரங்களை 9 இடங்களிலே அவுட்ரீச் பண்ணோம், அதுல 7வது இடம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க அவுட்ரீச் இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு வீட்டுக்குள்ள இருந்து என்ன சத்தம் தெரியுமா? இங்க உள்ள ஒரு எனக்கு தெரியும், அவர் மதுரையில நல்ல ஒரு எலைட் ஏரியாவில் தான் அவர் குடியிருக்கிறாரு. அவர் முன் பின் வீடுகளிலே நடக்கிற காரியங்கள், பல பில்டிங் ஓனர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு நல்ல டாக்டர் ஒரு பக்கம், குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக திறப்பில் நிற்கணும். நீங்கள் நிறையா பேர் கிறிஸ்தவங்களுக்காக ஜெபிப்பாங்க, ஓகே, பாஸ்டருக்காக ஜெபிப்பாங்க, சிலர் ஜெபிக்கிறதே இல்லை மாறணும். ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? எங்கள் பின் வீட்டுக்காரங்களுக்கு அங்கே நல்ல மருமக ரெண்டு பேர், குழந்தை கிடையாது ஒருத்தங்களுக்கு, கல்யாணம் ஆகி சில ஆண்டுகளாக நானும் என் மனைவியும் ஜோபம் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கயா அப்படின்னு போனால் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன உடனே சாப்பாடு கொடுத்தோன்னு அப்படியே மருமகளையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னோம். தைரியம், ஜெபிச்சிருக்கிறோம், சொல்கிறதில் என்ன வெட்கம், கத்தை நல்ல குழந்தைகளை கொடுத்தார், அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன சார், எத்தனை கோடி இருந்தன, கோடி இருக்கிறது அவர்களிடத்துல. ஆனால் இயேசு இல்லை என்றால், ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் இல்லைன்னா எவ்வளவு வேதனை. நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர்களா? என்ன அதை நான் வருகிற நாட்களிலே உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாய் இந்த ஆண்டு உங்களுக்கு இருப்பார். நானே நல்ல மெய்ப்பன் என்றார், நானே நல்ல மெய்ப்பன். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல தகப்பனா இல்லை. பைபிளில் மற்ற 7வது அதிகாரத்திற்கு உங்களுக்கு பொல்லாத தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஆண்டவர் வச்சுட்டார்ல, பொல்லாத தகப்பன் அப்படின்னு. என்கிட்ட வந்து சில பிள்ளைகள்லாம் கதறி இருக்கு, என் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குன்னா எங்கள் அப்பா தான் காரணம்னு. என்ன அப்படின்னா, விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஒரு பொண்ணு சொல்லிச்சு, தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா, தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் அத்தான்னு சேர்ந்து அப்படி செஞ்சார் அப்படின்னு என் மனம் உடைந்தது. பின்புதான் தெரியும், அந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் அப்படி தான் என்று சொல்லி
யாருக்கு காயங்கள், யாருக்கு வேதனைகள்? சரியான தலைமைத்துவம், சரியான ஒரு மேய்ப்பன் இல்லாத இடத்திலே மேய்ப்பன் வெட்டப்படும் போது ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. உங்களுடைய மேய்ப்பனும் காக்கப்பட வேண்டும். பரம மேய்ப்பன் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். அவரே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அடுத்தது தெரியுமா, ஆண்டவர் யுத்தத்தில் அதிபதியாக உங்களுக்கு முன்னே கடந்து செல்ல விரும்புகிறார். யுத்தத்தில் அதிபதியாக, யாத்ராமும் 15:3 யுத்தத்தில் அதிபதியாக. இந்த ஒரு சம்பவத்தை நான் விளக்கி இன்னும் ஒரு 2-3 தலைப்புகளை மட்டும் சொல்லுகிறேன். இது 3வது தலைப்பு. லைக் எ மேன் ஆஃப் வார், ஆண்டவர் யுத்தத்தில் அதிபதியாக அவர் உங்களுக்கு முன்னே செல்ல விரும்புகிறார். இன்று இஸ்ரவேலை எடுத்து பாருங்கள், பாலஸ்தீனத்தை எடுத்து பாருங்கள். இன்று இஸ்ரவேலர் அனைத்து நபர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா இஸ்ரவேலரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் இன்றும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இன்றும் அவர்களுக்காக 2வது உலக யுத்தத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். டெசர்ட் ஸ்ட்ராம் என்ற யுத்தத்திலேயும் ஆண்டவர் அவர்களை சுற்றிலும் இருந்த 9 நாடுகளுக்கு முன்பாக அவர்களை இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையால் என்ன செஞ்சார், தப்புவித்தார். இன்னைக்கு நடக்கிற வாரில் அவங்க நஷ்டத்தை பார்க்குறாங்க இஸ்ரவேலர். ஆனால் அந்த பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:1 இல்லைனா 100:1 மாதிரி தான் இருக்கும். அங்கிட்டு 8000 பேர் அடிபட்டு அங்கே ஒரு 80 பேர் அடிபடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒன்று கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, இன்னொன்று கர்த்தருடைய பாதுகாக்கிறக்கிற அவங்க கூட ஆபிரகாமுடைய ஜபத்தினால் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக யாரோ ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், அதன் அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் எருசலேமுக்காக இஸ்ரவேலுக்காக நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். நீங்கள் சுகித்திருப்பீர்கள், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். பாலஸ்தீனர்களை வெறுக்க சொல்லவில்லை, ஆனால் இஸ்ரவேலருக்காக நீங்கள் ஜபித்தே ஆக வேண்டும். பாலஸ்தீன போர் முடிய வேண்டும், அது நாம் கேட்கணும். ஹமாஸ் தீவிரவாதம் வேரறுக்கப்பட வேண்டும், அதற்காக நாம் ஜபிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலரை வேறு வழி இல்லாமல் நீங்களும் நானும் என்னதான் செஞ்சுதான் ஆகணும், ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் இன்னும் அவங்களுக்கு யுத்தத்தின் அதிபதியாக தான் இருக்கிறார். இன்னும் அவங்க தள்ளினால் கூட அவர்களை நேசித்து கொண்டே தான் இருக்கிறார், நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே உள்ள இராணுவம் கூட இஸ்ரவேல் இராணுவத்தில் தான் பயிற்சி பெறுது. அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இந்தியாவில், ஆனால் பயிற்சியை கொடுக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற இடத்துல ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணினார். அவர் அந்த ஜூவிஸ் மிலிட்ரியிலிருந்து வந்தவர், அதுக்காகவே வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே. அவருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தார், இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, நான் இந்த வேதத்தின் மேல்தான் என் வாழ்வு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் மேலே நின்றுட்டார். நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பைபிள் மேல காலை வச்சு நின்றுட்டாரு. அடப்பாவி இப்படி நின்றுட்டாரே இவர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது, நீ ஆண்டவரை நம்பினால் உன் வாழ்வு திருப்பி போடப்படும்னு சொன்னாரு. சொல்லும்போது இந்த டிரான்ஸ்லேட் பண்றவர் விரலை பிடிச்ச அப்படின்னாரு. இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர் நல்ல வேலைக்கு ஃபேன்லாம் பக்கத்துல இல்லை, 1 நிமிடம் தலையில போய் திரும்ப அவர் பக்கத்துல வந்து அப்படி சாதாரணமா நிக்கிறாரு. பையில உள்ள அப்ப மொபைல்லாம் கிடையாது, ஆனால் பேனாவோ ஏதோ ஒன்று கூட கீழே விழலை, அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா, யூதர்கள் மேல் கர்த்தருடைய ஒரு பாதுகாவல் இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் முன்னே செல்லுகிறவராகத்தான் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கும் யுத்தத்தில் அதிபதியாக வருவார். இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே வருவார், உத்தரப்பிரதேசத்தில் வருவார். இது எப்படி ஆகும் நீங்கள் கேட்கலாம். மத்திய பிரதேசத்தில் அவர் வருவார், மணிப்பூர் மிசோராம் பகுதியில் அவர் வருவார், டெல்லியில் அவர் வருவார், தாக்கப்படுகிற இடங்களிலே அவர் யுத்தத்தின் அதிபதியாக அவர் வருவார். யுத்தத்தில் அதிபதியாக. அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் சற்று பிரீஃபா சொல்றேன்னு சொன்னேன். 1 சாமுவேல் 17:49 சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற தாவீது கோலியாத் கதை, நீங்க அதை படிச்சிருப்பீங்க. அதை கேட்டு கேட்டு அது ஒரு கதையாகவே நமக்கு ஆகி போச்சு. இப்போ ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டன்னா கூட
டேவிட் கோலியாத் கதையை தான் என்ன செய்யறது, சொல்றது. பரவாயில்ல, போகட்டும். அதுல அந்த 17:49 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். டார்க் படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ் படிச்ச ஆட்கள், டார்க் ஒரு ஸ்பீடும் வெயிட்டுமாப்பா சேரணும், டார்க்கு அந்த ஸ்பீட் அண்ட் வெயிட் அது ரெண்டும் சேரும்போது அந்த டார்க் வந்து ஹெவியாக வரும். நீங்கள் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைவீல்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வெட்டி அவ்வளவு வெயிட்டாக போட்டிருக்கான்னு, அதில் ஒரு செல் ஸ்டார்டர் அப்படி போய் அதில் ஒரு பெண்டெக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கும், அதை அப்படி கிக் பண்ணி விடும். நீங்கள் அந்த காலத்தில் பைக்கை மிதிப்பீங்கல்ல, அதை தான் அதை செய்யும். அந்த ஃப்ளைவீல் வெயிட்டாக இருக்கனால சுற்றும்போது அந்த சுற்றுறதுக்குள்ளே இக்னிஷன் ஃபயர் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும். அந்த டார்க்குக்கு அந்த ஃப்ளைவீல் ஒரு ஹெல்ப் பண்ணுது. இங்கே ஒரு ஃப்ளைவீலை காட்டில் ஒரு பவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் கல்லை கொண்டு அடிக்கிறான், கூழாங்கல் நெற்றியில் படுது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இவன் கல்லை எறிகிற அதே நேரம் புடதியில் ஒரு சாத் சாத்திட்டார் கோலியாத். அது பைபிளை ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா கல் இங்கே பட்டா ஐயா எங்கே விழுந்திருக்கணும், பின்னாடி விழுந்திருக்கணும். இப்போ அவன் எப்படி விழுந்தான், முன்னாடி முகங்குப்புற விழுந்தானா, ஆண்டவர் அடி. இது எவ்வளவு ஸ்பீட் அப்படின்னா, இவன் அடித்தது 1 டன் வெயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு எங்கேயோ போகுது. 1 டன்னு எத்தனை டன்னா, ஓங்கி அடித்தா 1.5 டன்னு விக்டர், 1.5 டன்னு இல்லை இவ 1.5 டன்னு வெயிட்டு, அங்கிட்டது 1000 டன்னு, ஆக மொத்தம் 1001.5 டன்னு. கல் எங்கே போயிடுச்சு, இங்கே போயிட்டு ஆண்டவர் அதை மூளையை தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தோண்டுவாங்க, தோண்டும்போது இது கோலியாத்துடைய தலைன்னு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் அப்படின்ற வச்சு என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. கோலியாத் கதை முடிஞ்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், ஆண்டவர் யுத்தத்தின் அதிபதியாக உங்களுக்கு முன்னே செல்லுவார். யுத்தத்தில் அதிபதியாக, யுத்தத்தில் அதிபதியாக. மதுரையில் ஜம்பரபுரம் என்ற இடத்துல ஒரு குடும்பம் இருந்தது. அந்த பொண்ணு நகையை கழட்டி இருந்துச்சு. நாங்கள் உங்களை நகையை யாரையுமே கழட்ட சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. நகையை 7 கிலோவும் போட சொல்லலை. 7 கிலோ போட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை, உங்களுக்கும் வேலை. உங்கள் அளவுக்கு, உங்கள் அழகுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க, தப்பே இல்லை. பெண் பிள்ளைகள் என்ன செய்யலாம், நகை போட்டுக்கலாம். இது நகை போடலை. மதுரை ஜிஹெச்சில் இன்டர்வியூ நடந்துச்சு. அங்கே திருநெல்வேலியிலேருந்து ஒரு அம்மா வந்துருந்துச்சு, குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தது. அது இந்த நகை போடாததை பார்த்த உடனே சொல்லிடுச்சு, நீ நர்சிங் வேலைக்காக வந்த, ஓகே உனக்கு வேலை கிடைக்குதான்னு பார்ப்போன்றிச்சு. அந்த அம்மா ஒரு மெடிக்கல் டைரக்டர் வந்துருச்சு. இந்த பொண்ணு நல்லா ஜெபிக்கிற பொண்ணு, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, சோந்தா கூடலாம் சேர்ந்து ஜோம் பண்ணும். அப்படி பயந்து போய் உட்காந்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கால் வந்துச்சு, எக்ஸ்சிஎம்கிட்டருந்து ஒரு கால் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு போஸ்ட்டு போடாதீங்கன்னு இல்லை, இன்னொரு பொண்ணுக்கு போஸ்ட் போடுங்கன்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு போஸ்ட் போடுங்கன்ற அந்த காலை அவங்க அட்டன் பண்ணுறதுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க, மீதி இருந்த 4 டைரக்டர்ஸும் சேர்ந்து. இந்த அம்மா வந்து இந்த பொண்ணை தேடி போனால், இது இன்டர்வியூ முடித்து செலக்ட் ஆகி இது வெளியே போயிடுச்சு, இதுக்கு வேலை கிடச்சிருச்சு. இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது ப்ரெசன்ட் ஒர்க்கிங், அது இன்றைக்கும் அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள், விபத்தில் கர்த்தர் பாதுகாத்தார், என்ன ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அநேக காரியங்களை, செய்திகளை கேட்டு, வட இந்திய செய்திகளை, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோராம், ஆப்கானிஸ்தான், உக்ரைன், இந்த செய்திகளெல்லாம் கேட்டு நம்ம கலங்கி போயிருக்கிறோம்ல. இனி ஆண்டவர் இந்த ஆண்டு யுத்தத்தில் நமக்கு முன்னே செல்லுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் செல்லுவார் அவர், உங்களுடைய யுத்தங்களை அவர் நடத்துவார், உங்களுடைய நீங்கள் அமர்ந்திருந்து சில யுத்தங்களை நடத்துவார். நம்முடைய ஆலயத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் போராடி இருக்கிறார், அற்புதம் நடைபெறவே இல்லை. போன வாரம் ஏதோ மெசேஜில் நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் இத்தனை நாள் இருக்கு, அதுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்யலாம் அப்படின்ட்டு. அவர் ஒரே ஒரு காரியத்தை டிசைட் பண்ணியிருக்கிறாரு,
இனி நான் இதுக்காக பேசின நேரத்தெல்லாம் முடிச்சிடுறேன். மனுஷன்கிட்ட பேசின நேரம்லாம், ஃபோன் பண்ண நேரம்லாம், என்ன அவங்க வீட்லேயும் அதனால் அவர் மேலே கொஞ்சம் வெறுப்பு. இனி ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யட்டும்னு அப்படி மனதில் தீர்மானித்து அவர் வேதத்தோடு இருக்கும்போதே ஒரு ஃபோன் ரிங். அந்த காரியம் அவருக்கு பாசிட்டிவாக துவங்கி விட்டது. அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே அது முடிந்து விடும். என்ன அப்போ அந்த அற்புதத்தை, சில வேளைகளில் சில காரியங்களிலே நாம் கவனம் எடுக்க வேண்டும், சில வேளைகளிலே நாம் எக்காலங்களை எடுத்து பூரிகைகளை ஊத வேண்டும். ஆனால் சில வேளைகளில் நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் உண்டு. தாவீது கவனம் எடுத்தார். சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்தார். ஆனால் யுத்தத்தில் வெற்றி கொடுத்தவர் ஆண்டவர். காரணம், அவர் யுத்தத்தில் அதிபதியாக முன் செல்லுகிறவர். Then our Lord is our protector and rear guard. முன்னும் பின்னும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடலை சின்ன பிள்ளையெல்லாம் பாடும், என் முன்னேயும் பின்னேயும் இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு. இதை நீ எப்பவும் பாடலாம். இன்னைக்கு நம்ம இந்த பாடெல்லாம் மறந்துட்டோம். அவர் முன்னையும் பின்னையும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே, வரப்போகிற நாட்களிலே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களோடு கடந்து வருவார், கடந்து வந்தே ஆக வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு எனக்கு நான் சிக்கானேன், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்னை பார்க்க வந்திருந்தார். நான் உடனே சொன்னேன், எனக்கு கொஞ்சம் காஃப் அண்ட் கோல்டு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எங்களுக்கு போதுமான அளவு காஃப் அண்ட் கோல்டு இருக்குது, அதனால் பக்கத்துலேயே இருந்து பேசுவோம்னார். சரி, அவரே பயப்படலேன்ட்டு நான் இருந்து பேசினேன். கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் இருமிக்கிட்டே உள்ள வந்தார். பாஸ்டர் பேசலாமான்னு, பேசுங்க பேசிட்டு ஆண்டவட்ட போய் பேசிட்டேன். எங்கள் வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க, நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஒரு பொண்ணுக்கு போய் நான் என் மனைவியும் ஜெபம் பண்ணோம். அந்த பொண்ணை சொன்னேன், நீ எதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு செக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் உட்காந்து பேசினோம். அந்த பொண்ணு எங்களை ரொம்ப நேசித்த பொண்ணு. நம்முடைய சபை தாண்டி இன்னொரு சபை பக்கத்தில் அதுக்கு ஒரு வீடு கிடச்சனால இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுச்சு. ஆனால் கடைசியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட பின்பு என்னை என் மனைவியையும் அதை அழைத்தது. நாங்கள் போனோம். நான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்ச்சில் உள்ள நர்ஸ்ட்டை கேட்டேன், அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு. என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு பயங்கரமானது யாதி பேர சொன்னாங்க. அதை நான் இன்றைக்கு வரைக்கும் யார்ட்டின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ப்ளஸ் கொரோனா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களை அந்த டைமில் ஒன்றும் கொரோனா எங்களை பாதிக்கவில்லை. முன்னையும் பின்னையும் இயேசு இருந்து எங்களை பாதுகாத்தார். உங்கள் போதகரை பாதுகாத்தவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? உங்களை பாதுகாக்க மாட்டாரா? நாங்களும் உங்களைப் போல பலவீனமானவர்கள் தான். ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. வி நீட் அ சூப்பர் நேச்சுரல் செக்யூரிட்டி. இன்னைக்கு நம்முடைய தண்ணீரையும் அப்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ சில நேரம் சொல்கிறோம், நல்லா சூப் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சில பேஷண்ட்டுக்கு சூப்பே அலர்ஜி அப்படின்றாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? சூப்பே அலர்ஜியா? இந்த வீசிங் பேஷண்ட்கெலாம் ஆயில் சப்ஸ்டன்ஸ் உள்ள, இதை பிரசங்கப்படுத்த சொல்லக்கூடாது, ஏன்னா அதே அலர்ஜியா. அப்போ சாதாரண தண்ணியை ஜோ பண்ணி கொடுங்க, உங்களுக்கு என்ன இருக்கும்? சோம் கிடைக்கும். எனக்கு வீரபாண்டிக்கு போனோம், அந்த இடத்துல ஆயிலும் எடுத்துகிட்டு போகல, ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. ஒருத்தங்க டெஃபன் டம் மாதிரி வந்தாங்க, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு தந்தாங்க. அதுக்கு எனக்கு குடிக்கன்னு நினச்சி கொண்டு வந்தாங்க. ஜோம் பண்ணி குடிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அது ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. என்ன ஃபாலோ பண்ண ஆட்களும் இல்லை, டைமும் இல்லை. ஆனால் ஜனவரி மாதம் நம்ம தொடர்பு கொள்ளுவோம். என்ன கத்தர் சுகத்தை கட்டளையிடுவா? என்ன நீங்கள் உங்கள் வீட்டில் பலசரக்கு ஜாமான் இந்த 1 ரூபா 2 ரூபாக்கு வாங்குகிற ஹேபிட்லாம் இருந்தால் மாற்றிடுங்க. முடிஞ்ச வரைக்கும், என்ன பாஸ்டர் எங்களுக்கு என்ன மந்த்லி இன்கம்மான்னு கேட்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி அதை ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். மீதி எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் கையை அவர் ஆசீர்வதிப்பார். அப்பவும் தண்ணீரும் உங்கள் வீட்டில் குறையாது இருக்கும். அவர்
உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய வியாதிக்கு காரணம் என்ன ஆகாரத்தை உட்கொள்ளுகிறார்களோ அவைகள் தான் என்று. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, எல்லாம் அலர்ஜின்றாங்க. அதனால் டாக்டர்கிட்ட போனால் எதை சாப்பிடன்னு கேட்டுருங்க, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. என்ன சில போய் கேட்பாங்க, நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் ஒரு லிஸ்ட்டே வச்சு சொல்லுவார். அவாய்ட் ஒயிட்ஸ், ஒன்று பாதி சாப்பாடு ஒயிட் கலராக தான் இருக்குது. அவாய்ட் ரெட் மீட்டு. நம்ம ஆளு இந்த இந்துவார்னு கிறிஸ்தவங்களா ஆகிறோம்ல, அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அப்போனாச்சும் வெள்ளியும் செவ்வாயும் கறி சாப்பிடாமல் இருப்பாங்க, இப்போ ஏழு நாளும் கறி சாப்பிட ஆரம்பிச்சிருது. எத்தனை நாள்? ஏழு நாளும். இந்த கறிக்கடைக்காரங்க பேக்கரிக்காரங்களுக்கெல்லாம் நம்ம மேலே ரொம்ப அன்பு இருக்குது, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அவன் 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணி கறி சாப்பிடாட்டாலும் நம்ம ஆளுங்க அப்பவும் என்னது கறி சாப்பிட்றது. எனக்கு ஒருத்தர் தெரியும், எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தவர், அவர் நாங்கள் இந்த 40 நாள்லாம் கறியெல்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னு. என்ன செய்வீங்க அங்கிள் அப்படின்னு கேட்டேன். அவர் அமெரிக்கன் காலேஜ் லெக்சரர், பேரை கேட்டுறாதீங்க. அவர் சொன்னார், வெறும் 100 கிராம் மட்டும் தான் கறி எடுப்போம் அந்த 40 நாள். வீட்டில் இருக்கிறதே 2 பேர், 100 கிராம் கறி, 90 கிராம் கறி ஒரு ஆளுக்கு போதும், வெறும் 100 கிராம். அதான் ஃபாஸ்டிங் அவங்களுக்கு. நம்ம என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் சுற்றி கெட்டான்னு. இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் இல்லையா? அப்புறம் யாரோ ஒருத்தையும் உடுத்தி கெட்டான்னு அந்த லிஸ்ட்லேயும் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம், இருக்கக்கூடாது. பட்டுச்சேலை தேவை. இன்றைக்கி ஜோம் பண்ணி பட்டுச்சேலை கட்டிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எவ்வளவுலாம் வேலை தெரியாது என்ன. ஆனால் பட்டுச்சேலைக்காரன் ஜோம் பண்ணியே விற்றுடுறான். ஜபம்னா என்னது? செய்வினை வச்சிடறான். அவன் வந்தவுடனே நீங்கள் போய் 10,000 ரூபா சேலையில் பாஞ்சிடுறது. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அதை சமாதானத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, இங்கே நல்லா இல்லை. அது உனக்கு நல்லா இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்காது. நல்லா ரொம்ப கலர் கான்சியஸ் உள்ள ஆள். இத பாஸ்ட் எல்லாத்தையும் சகிச்சுக்கிடுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லா இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன யூனிஃபார்ம் எடுக்க போவாங்க ஜென்ஸ், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க எப்படி என்ன அவங்கவுங்க சூட் ஆகுறது. நான் ஒரு சின்ன ஆன்லைனில் 100 ரூபாய்க்கு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்து என் பேத்திக்கு போட்டு அனுப்புனேன். என்ன நான் அதை அனுப்பும்போது சொன்னேன், இது எவ்வளவு டாலர்னு மட்டும் கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி. 3 ட்ரெஸ்ஸு சூட் ஆச்சு அவளுக்கு. உனியா மாமா அது எவ்வளோ ரூபா மாமா? அவள் கேட்டா, எவ்வளோ ரூபா? எவ்வளோ? அதெல்லாம் டாலர்லப்பா சொல்லாத அப்படின்னு. எவ்வளவு தானே? எல்லாம் 1 டாலர் தான். எவ்வளவு? சிங்கப்பூர் கணக்குக்கு எல்லாமே 1 டாலர் தான். காரணம், குட்டி பொண்ணு அழகாக இருக்கா, அவளுக்கு சூட் ஆகுது. நம்ம அந்த கலரில் போட முடியுமா? நீங்கள் போய் எடுத்துடுறீங்க. என்ன உடுத்துவதற்கு நான் எதிரி அல்ல, ஆனால் உங்கள் தகுதிக்கு தக்க வஸ்திரங்கள் தேவை. என்ன நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தகுதிக்கு தக்க வஸ்திரம் உங்களுக்கு வேணும். யுத்தத்தில் அதிபதியாக ஆண்டவர் வர்றார். இன்னைக்கு இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தாவீது தேவனுடைய யுத்தங்களை நடத்தினான். பைபிளில் அதில் அழகாக போட்டிருக்கு. அதை ஒருத்தி கண்டுபிடிச்சு சொன்னான். என் வார்த்தைகளை நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனால் அந்த தாவீது 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் எப்போ யுத்தம் பண்ண போக? ஏன்னா இவர் எப்பவுமே யுத்தம் பண்ணுறதுல கில்லாடி, போகிற இடத்துலலாம் சக்தியோடு யுத்தம் பண்ணுவார், யுக்தியோடு யுத்தம் பண்ணுவார். ஒரு முறை கரடியை கொன்றான், அடுத்து சிங்கத்தை கொன்றான், அடுத்து கோலியாத்தை கொன்றான். இப்போ அவனுக்கு எல்லாமே சாதாரணமாக தெரியுது. ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது தன் பலத்தை நம்பாமல் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என் வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு நீ நேராய் போகாமல், ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தராரு, அவர்களுக்கு பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி. இப்போ இவர் கேட்குறாரு, நீங்க எல்லாத்தையும் கேட்டு செய்கிறீங்களா? கேட்டு செய்யுங்கள். இந்த வருகிற ஆண்டு இது கேட்கும்போது இவன் ஆண்டவர்கிட்ட நீங்க கூட வாங்கன்னு சொல்லலை, முன்னாக போங்கன்னு சொல்லலை, நான் எப்படி போகணும்னு விசாரிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு காரியத்தை பாரு அப்படின்னு. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முசுக்கட்டை செடி இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி ஆண்டவர் தன்னுடைய சேனையோடு புறப்பட்டு போகும்போது அந்த செடியுடைய நுனிலாம் எப்படி இருக்குது, அப்படியே அசைஞ்சிருக்கு, அந்த நுனியெல்லாம் அசைஞ்சிருக்குது.
அந்த அசையும் போது தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் போயிட்டாரு, இனி நம்ம போய் சுலபமா என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஒரு கரடியை கொன்றது அவனுடைய பலம் என்றாலும் கர்த்தருடைய நாமத்தில் அவன் செய்திருக்கிறான். ஒரு சிங்கத்தை கொன்றது அவனுடைய பலம் என்றாலும் கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தரை நம்பிதான் செய்திருக்கிறான். ஒரு பாம்பை போல சர்ப்பத்தை போல இருந்த பெலிஸ்தனை அவன் கொன்றது கூட கர்த்தர் பின்னாடி இருந்து அவன் புடதியை போட்டனால தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அது செய்வாரா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல. அதனாலதான் டிசம்பர் மாதம், கடந்த மாதம், கடந்த வாரம், கடந்த நாள் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஃப்ரம் அபவ். கர்த்தரிடத்திலிருந்து இயற்கைக்கு மேலான காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். ஒரு காரியத்தை திட்டம் பண்ணா பெருசா பண்ணுங்க, பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. இந்த இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு வர சின்ன சின்ன காரியங்களை 10.5 லட்சம் அந்த கலைநகர் ஆலயத்தில் இருக்கும்போது நான் சேர்த்து வந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களால் கொடுக்கப்பட்ட பணம் 10.5 லட்சம். அதுக்கப்புறம் எப்படி நான் இதை கட்டினேன் என்று எனக்கே தெரியாது. அவ்விதம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆனால் இப்போ ஒரு புது இடத்துல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே இதை காட்டிலும் ஃபெசிலிட்டி கூட்ட தான் செய்யணும் அப்படின்றது தான் என் எண்ணம். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, அது எப்படி ஆகும். எங்கள் பிள்ளைகள் கேட்டாங்க, எப்படி செய்ய போகிறீங்க. அப்போ என் வயசு வேற, இப்போ என் வயசு. ஆனால் நான் நம்புகிற கர்த்தரால் அது கூடும். ஹல்லேலூயா. தேவனால் அது கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். காரணம், உங்களை பாதுகாத்ததை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி உங்கள் கண்களை அவர் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும் வரைக்கும் அவர் விடப்போவது இல்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில் இறைச்சலை கேட்கும் போது கர்த்தர் முன்பாக புறப்பட்டதை தாவீது அறிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு அந்த ஆண்டவருடைய யுத்த தல கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்றார் என்பதை நீங்கள் அறிய முடியும். அவர்தான் உங்களுக்கு முன்னேயும் பின்னேயும் பாதுகாவலராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு யுத்தத்தில் அவங்க நம்பின ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அயன் டூம், டூமா, அயன் டூம் அப்படின்னு ஒன்று நம்பியிருக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை பேட்ரியாட் மிசைல் அப்படின்ற மாதிரி அவங்க அதை சொன்னாங்க. கடந்த யுத்தத்தில் என்ன இந்த டெசர்ட் ஸ்ட்ராமில் அதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி வானத்தில் ஒரு அந்த மிசைல் வரும்போது அதை இந்த ரேடார் அதை கண்டுபிடிச்சி அதை அப்படியே போய் அடிச்சிடும். இப்போ பாருங்க, அந்த பாலஸ்தீன் ஆளுக பார்த்துருக்கலாம் எத்தனை செகண்டுக்கு இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வரிசையாக பைபிளில் இருக்க அம்பு செலவை பாராதேங்கிற வார்த்தையை பாலஸ்தீனக்காரை கண்டுபிடிச்சி வரிசையாக மிசைலை அடித்து அனுப்பிட்டான். அனுப்புனா அது ஒரு மெஷின் பார்த்தீங்களா, அதனால் அது ஒவ்வொன்றா தான் அதை அடிக்க முடியும். அதனால் சில காரியங்கள் இஸ்ரவேலரை தாக்கி விட்டது. ஆனால் ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த வார்த்தைகளை கவனிங்க, உங்களுடைய ஜெபம் அவர்களுக்காக இருந்தால் ஒரு இஸ்ரவேலன் கூட தப்பாமல் இதை அழிக்கப்படாமல் பாதுகாக்க முடியும். ஒரு இல்லஸ்டேஷனை நான் அடிக்கடி சொல்லுவேன், போபால் என்ற இடம். அந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். என்ன யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரி அப்படின்னு இருந்துச்சு. போபால் விஷவாயு கசியு எவரடின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, பேட்ரி அதோடைய கம்பெனி யூனியன் கார்பைட். அதுலேருந்து ஒரு விஷவாயு கசிந்த வேளையில் அந்த ஊர் மக்களில் அநேகர் கண்களை இழந்தார்கள், தங்களுடைய நுரையீரலை இழந்தார்கள், தங்களுடைய ஜீவனை இழந்தார்கள். அந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர், ஓனர் எல்லாரும் சேர்ந்து அந்த நஷ்ட ஈடை இன்னைக்கு வரைக்கும் சரி செய்ய முடியலை. அதனால் பரந்த அந்த இடத்தை நம்ம இந்தியாவில் போபாலில் விட்டுட்டு அவங்க இந்தியா விட்டு ஓடி போயிட்டாங்க. அதோடைய ஓனர் இறந்தும் போயிட்டார். ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் அவ்விதம் இருக்கும்போது ஒரு ஆர்ஃபனேஜில் உள்ள ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு காரியமும் நஷ்டம் ஏற்படவில்லை. கண் போகலை, சுவாச உறுப்புகள் பாதிக்கப்படவில்லை, இருதயம் பாதிக்கப்படவில்லை, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படவில்லை, உயிர் இழப்பு இல்லை. நடந்த சம்பவம் அந்த போபால் இன்றும் இருக்கிறது. அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்டரி இன்னைக்கும் மூடப்பட்டு இருக்கிறது. அதிலே ஒரு விஷவாயு சிலிண்டர் இன்றும் பல அடுக்கு காங்கிரீட்னால மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடம் வரைக்கும் போக அனுமதி இல்லை. அந்த வாசல் வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும்.
அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டது எவ்விதம் என்ற கேள்வி இந்திய அரசாங்கத்துக்கு இருந்தது. அதிலே கசிந்த விஷவாயு, நோ ஓடர், அதற்கு மனம் இல்லை. நன்றாக கவனிங்கள். இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்பிஜியில் ஒரு ஸ்மெல் வருதுல, அது ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல். அது லீக் ஆனால் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும் தெரியணும். ஏன்னா இன்னைக்கு பால் பொங்குனா தெரிய மாட்டேங்குது, தோசை தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே ஆண்கள் பக்கம் இருந்தால் வருது. மோட்டார் ஓவர் ஃப்ளோ ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஆ, அப்போ கேஸு லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம கவர்மெண்ட் உங்கள் மேலே இறக்கப்பட்டு அதில் ஒரு ஸ்மெல்லை கொடுத்துருக்குறாங்க. அது ஓடர்லெஸ், கலர்லெஸ், அது மோர் வெயிட் தந்தைய. காற்றை காட்டிலும் அது இடையுள்ளது. அது அப்படியே இறங்கி அந்த போபாலில் உள்ள அநேகரை அது கொன்றது. ஆனால் கர்த்தர் ஒரு காற்றை வீச செஞ்சுருக்கிறாரு, அந்த ஆர்ஃபனேஜ் பக்கம் மட்டும் போகாத அப்படின்னு சொல்லி அத்தனை ஆர்ஃபன்ஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இந்தியா போபால் யூனியன் கார்பைட் கம்பெனி சரித்திரம் ஒரு ஆதாரமாக இருக்குது. அவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்காமல் விட்டு விடுவாரா? இந்த ஆண்டு உங்கள் சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இயேசுவின் ரத்தத்திற்குள்ள கவர் பண்ணி அனுப்புங்க. எந்த சாசின் வல்லமையும் தொடக்கூடாது, எந்த அடிக்ஷனும் தொடக்கூடாது. உங்கள் யூத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்க கண்ணை திறந்திருக்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. மொபைல் அடிக்ஷன்லேருந்து யூ கெட் அவுட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பயப்படக்கூடாது. நம்ம தைரியமாக இருந்தால் அவங்கள்ட்ட நம்ம அதை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டை அழிக்க அநேக சக்திகள் அநேக காரியங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு இந்த தேசத்திலே அதிக ஆர்பர் உள்ள ஒரு இடம், பெயரை சொல்ல விரும்பவில்லை, இது பிராட்காஸ்ட் ஆகிறனால, அந்த இடத்துல இருந்து அநேக ட்ரக்ஸ் தமிழ்நாட்டிற்குள்ளே கடத்தப்பட்டு வருகிறது. எப்படியாகிலும் தமிழ்நாட்டு வாலிபர்கள் படிக்கக்கூடாது, எப்படியாகிலும் அவர்கள் தங்களை இழக்க வேண்டும், மதிமயங்க வேண்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, நல்ல வாலிபர்களாக இருக்கக்கூடாது, நல்ல தமிழர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி. எனக்கு தமிழ் இன வெறி என்று ஒன்று இல்லை, இந்தியன் என்ற உணர்வு தான். ஆனால் இன்று இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் தீட்டப்பட்டு இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக அதில் என்ன தெரியுமா, நம்மை காக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. முன்னும் பின்னும் அவர் என்ன செய்வார், நம்மை பாதுகாப்பார். ஏன் நமக்கு முன் செல்லுகிறார், அவர் சில காரியங்களை செய்யும்படி வருகிற வாரங்களில் தியானிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அவர் சைரஸ் அவனை பார்த்து, கோரேசை பார்த்து சொன்னார், நான் உனக்கு முன்னே போவேன், அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவேன். யோசுவாவை பார்த்து அவர் சொல்றாரு, மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர் தீ, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், நீ சுதந்திரித்துக் கொள்வாய். இறுதியாக உங்களுக்கு முன்பு அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்று, இது ஒரு நல்ல காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு முன்னாடி போறேன் அப்படின்னு சொன்னார்ன்னு அதை வருகிற நாட்களிலே விளக்கி சொல்லுகிறேன். இந்த காரியங்களிலே, இந்த ஏழு காரியங்களில் இரண்டு காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தடைகளை உங்கள் வாழ்க்கையில் உடைக்க வேண்டும். அது பலவீனமா, சாபமா, துதிக்க முடியாத காரியமா, இல்லைன்னா அவிசுவாசமா, அதெல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களிலே உடைத்து போடுவ விரும்புகிறார். தடைகளை நீக்குகிறவன் யுத்தத்தின் அதிபதியாக, வட இந்திய ஊழியர்களுக்கு என்று நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த யுத்தத்தில் அதிபதியை நீங்கள் அழையுங்கள். எங்கள் ஊழியர்களுக்காக நீர் எழும்பி நில்லும் என்று கேளுங்கள். யாருக்கு தெரியும், உங்கள் ஜபத்தின் மூலமாக வட இந்தியாவிலே உள்ள ஊழியர்களும் உலகத்தில் ஆங்காங்கே இருக்கிற தமிழர்களும் பாதுகாக்கப்பட முடியுமே, இந்தியர்களும் பாதுகாக்கப்பட முடியுமே. நீங்கள் ஜெபியுங்கள், ஊழியர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியுமே, அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கும்போது உங்கள் முன்னே போவேன் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தர் உங்கள் முன்னே போவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தராரு, நீ அவசர அவசரமாக என்னைக்கும் ஊரை விட்டு ஓடி போவதில்லை, உன் இடத்தை விட்டு ஓடி போவதில்லை, உன் தெருவை விட்டு நீ ஓடி போவது இல்லை, உன் குடும்பத்தை விட்டு நீ ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆணி கடாவப்பட்டதை போல, உருவ கடாவப்பட்டு நீ இருக்கிற பட்டணத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல மெய்ப்பன் நமக்கு முன் செல்லுவாராக. இந்த ஆண்டு
நல்ல பாதுகாவலர் நமக்கு முன் செல்லுவாராக, யுத்தத்தின் அதிபதி நமக்கு முன் செல்லுவாராக. ஆழத்தின் பொக்கிசங்களை தருகிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் முன்னே போவார், உங்கள் பின்னேயும் அவர் பாதுகாவலராயிருப்பார். நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் இருந்து தீவிரிக்க வேண்டியது இல்லை, நீங்கள் உங்கள் ஸ்தானத்திலே நாட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய தலை உயர்த்தப்படும், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஏற்படுத்துவார், தலை எண்ணெயினால் அபிஷேகிப்பார், உங்கள் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை தூய்மைப்படுத்துவாராக. ஆமென் என்று சொல்லுவோம். உங்களை சுகப்படுத்துவாராக. ஆமென். சமீபத்திற்கும் தூரத்திலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தால், பூமியில் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவர், இந்த வேளையிலே அவர்களை சுகப்படுத்துவாராக. பூமியை சாணளவிலே பிரமாணித்திருக்கிறேன், உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இன்று வரைக்கும் கண்ட எகிப்திய வல்லமை, நேற்று 12 மணி வரைக்கும் கண்ட எகிப்திய வல்லமை இனி காணாதிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த சாட்சி சொன்னவர்களில் 2 பேர் வெள்ளி சனி ஞாயிறு நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களே, அந்த எகிப்திய வல்லமை ஜனங்களை தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடை பண்ணின அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் சேரத்து போவதாக. அற்புத அதிசயங்களை காணும்படி கேட்கும்படி நீர் கிருபை செய். இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்து தார். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.